சிசட் மேத்தில் கேட்ட ஒரிஜினல் கொஷினை ஈஸியாக அப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸு ஒய் ஜெட் அப்படின்னு சொல்லி மூணு நம்பர்ஸ் இருக்குது இதில் ஜட்டுன்றது தேர்ட் நம்பர் இந்த தேர்ட் நம்பரோட கம்பேர் பண்ணும்போது எக்ஸு ட்வெண்ட்டி பர்சன்ட் கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஒய் டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க பர்சன்டேஜில் Z நான் value வேல்யூ அதாவது தேர்ட் நம்பரை ஹண்ட்ரட்ன்னு வச்சுக்கிறேன் அப்போ தேர்ட் நம்பரோட கம்பேர் பண்ணும்போது எக்ஸ் டுவெண்ட்டி பர்சன்ட் கம்மி அப்போ ஹண்ட்ரடில் டுவெண்ட்டி கம்மி பண்ணால் எயிட்டி அதான் எக்ஸோட மதிப்பு அதே மாதிரி ஒய்யை ஜட்டோட கம்பேர் பண்ணும் போது ட்வெண்ட்டி எயிட் பர்சன்ட் கம்மி அப்போனா ஹண்ட்ரட் மைனஸ் ட்வெண்ட்டி எயிட் நம்ம போடும்போது செவன்டி டூ அப்படின்னு நமக்கு கிடைக்கும் இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் பர்சன் இஸ் நம்பர் ஒய் லெஸ் தென் எக்ஸ் இதுதான் கேள்வி அதாவது ஒய் என்ற நம்பர் எக்ஸை விட எத்தனை பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கு ஒய் என்ற நம்பர் எயிட் கம்மியாக இருக்கு எதை விடனா எக்ஸை விட அப்போ நமக்கு எக்ஸோட கம்பேர் பண்ணும்போது எயிட் கம்மியாக இருக்கு அப்போ எயிட் கம்மியாக இருக்கு எக்ஸோட மதிப்பு எயிட்டியாக இருக்கு பர்சன்டேஜ் வேணுன்றதுனால இன்ட்டு ஹண்ட்ரட் நாம கேல்குலேட் பண்ணுறோம் அப்போ இந்த எய்ட்டு எய்ட் கேன்சல் ஆச்சுன்னா கீழே அதே சமயம் இந்த ஜீரோ கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு டென் பர்சன்ட் அப்படின்றது ஆன்சர் கிடைக்கும் அப்போ ஆன்சர் வந்து சாய்ஸ் பி ஃபார் மோர் ஷார்ட்கட்ஸ் சக்தி அகாடமி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ